அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக ஜூலை மாதம் 5ஆம் தேதி எந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு படமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்தீர்ந்துள்ளது. குறிப்பாக 4 மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்களும் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி ஜூலை 5ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். படி தமிழகத்தில் ஜூலை 20ஆம் தேதி வரை கட்டாயம் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா, கர்நாடகா, பஞ்சாப், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்துள்ளது. இதன்படி தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக 50% கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நானே ஒரு சில பகுதிகள் லேஸ் மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டித்துள்ளது. நாளை நாட்கள் கட்டாயம் மழையின் தாக்கம் நீடிக்கும். ஆனால் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர். மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இலங்கை கடலோரப் பகுதி மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். மழையின் தீவிரம் பொறுத்து நாளை நாட்கள் தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் கேரளா, கர்நாடகா மற்றும் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் மழையின் தீவிரம் காரணமாக வரக்கூடிய 5 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கட்டாயம் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என அம்மாநில அரசு தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.